हाई फ्रेंड्स, वेलकम बैक टू अवर चैनल केआर केबल गेमिंग। इत वीडियो कट्टीना नहीं पे अप्डेट अप्डेटा पड़े तमिले पातरपी अप्डेट पड़े कूड़े फ्री फायर ओपन आगे ओपन आना मैच को नम रैंक्ड मैचल इतनी यार प्ले पड़ा रैंक्ड मैच प्ले पड़ा पे अब वह विटरी अब चिना और बक अगर अद्क नहीं नम चल सब्सक्रेबा पाती मरकाम सब्सक्रेबा पाँगे पकड़े बेल क्लिक पड़ी ना पड़े टाँ टू वो फ्रेंड्स इंवा नम वीडियो को नहीं लाइक पड़ा पाती लाइक पड़ी पांग वीडियो को टारेट वो अब लाइक इंवा नम वीडियो को ओके फ्रेंड्स पाती नाम वो मैच स्टार्ट पड़े मैच स्टार्ट पड़े उड़े इप्ली वरल அதுக்கு எவ்வளோ நேரம் ஒரு மினிமம் ஒரு மூணு நிமிஷமாச்சும் அந்த இதிலே வெயிட் பண்ணோம். மூணு நிமிஷங்கிறது எத்தனை செகண்ட்ஸ்னு உங்களுக்கு தெரியும். அவ்வளோ செகண்ட்ஸ் நாங்கள் அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா அப்புறம் இறங்கியாச்சு. என்னடா உங்களுக்கு எதுவும் காமிக்கலையே அப்படின்னு கேட்பீங்க. எங்களுக்கு கன்ஃபார்ம் காமிச்சிச்சு. அது இப்போ இல்லை. பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து போச்சு, நாங்கள் இப்போ இறங்க ஆரம்பிச்சிட்டோம். சோலோவாக போகாமல் ஸ்குவாடாக போனோம். சோலோவாக போனீங்கன்னா கன்ஃபார்ம் உள்ளே போகும்போதே உங்களை வெளியில் தூக்கி விட்டுருவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா இருக்கிறது ஒரு ஆள், இதுக்கெலாம் பார்த்துலாம் கொடுக்காது, வேகமாகவே கொடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிற கன்ஃபார்மாக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் ஸ்குவாடாக போயிருக்கோம். ஸ்குவாடாக வந்து மொத்த பேருக்கு அப்படியே வெளியே போகலாம். மொத ஒரு ஒரு ஆளாக வெளியில் போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மொதல் இப்போ உங்களுக்கே மேட்ச்சில் தெரியும் டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் நேரம் ப்ளே பண்ணிக்கிட்டே இருந்தோம். சடக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் வந்து எஃப்டிஎம் ரித்தீஷ்ங்கிற ஒரு ஆஃப்லைன் போயிட்டார். அப்புறமேட்டு நாங்கள் தனியாக அப்படி கால் பண்ணி இன்னொரு மொபைல்லேருந்து கேட்டதுக்கு அப்படியே சர்வர் ப்ராப்ளம் சொல்லிட்டு இஎம்ஐயோ என்னமோ ஒரு மாதிரி நான் தம்ப்நெயிலில் வச்சுருக்கேன். அதை மாதிரி காமிச்சு வெளியில் வந்துருச்சுன்னா ஆனால் எங்களுக்குலாம் வரலையே, உனக்கு மட்டும் வந்துருச்சேன். நான் அப்போ உனக்கு மட்டும் வெளியில் வந்துருச்சு போல, ஸ்குவாடாக போனோம், ஒரு ஆள் ஒரு ஆள் ரெண்டு பேர் மட்டும் தூக்கிட்டு போல. அப்படியே நாங்களும் அப்படியே நல்லா ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ப்ளே பண்ண ஆற கொஞ்சம் நேரத்துலேருந்து இன்னொருத்தையும் கட்ட ஆரம்பிச்சிட்டான். யாருன்னு கேட்டிங்கன்னா மூணாம் நம்பர் எஸ்கே சூர்யானா, சரியான கம்யூனிகேஷன் நம்ம டீம் தான். அவன் வந்து ப்ரோ என்னால் கண்ட்ரோலே கொடுக்க முடியல ப்ரோ, அது பாட்டு ஓடிக்கிட்டே இருக்குது. ஆனால் அவன் போச்சு நாக்கில் வேறனா போச்சு நாக்கிலேருந்து ஃபேக்ட்ரி தாண்டி அவன் பாட்டுக்கு ஓட ஆரம்பிச்சிட்டான். கடல் வரைக்கும் கடலுக்குள்ளே போய் ஓட ஆரம்பிச்சிட்டான். கடலுக்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகே எனக்கு வந்து இப்போ கண்ட்ரோல் கிடச்சிருச்சு ப்ரோ அப்படின்னு அவன் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். கண்ட்ரோல் கிடச்சப்பறம் ஓகே இங்கே வேமா வந்துட்டு ஏதாச்சும் கதை எடுத்துகிட்டு வாடா அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்டு அவனுக்கு அதே மாதிரி சிறு ப்ராப்ளம்னு சொல்லிட்டு அவனையும் வெளியில் கூட்டிகிட்டு போயிடுச்சு. என்னடா இது எல்லாருக்கும் ஒன்று ஒன்றா போகுது, நம்மளது வச்சு செஞ்சிருவான் எல்லாம் வருஷப்படி அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்து அப்புறம் நானும் நல்லா லூட் அடிச்சுட்டு பார்த்தேன்னா இனிமே ஒருத்தன் ஃபேக்ட்ரிக்கில் ஓட ஆரம்பிச்சிட்டான். ஓன உடனே அவனும் அப்படியே நிற்க ஆரம்பிச்சிட்டான். என்னாச்சு தெரியல, அவனுக்கு அதே மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சு. பார்த்தா எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கும் அதே மாதிரி ப்ராப்ளம் வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப நேரம் லோட் ஆகிட்டே இருந்துச்சு. அந்த சீனை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். ரொம்ப நேரம் அதாவது ஒரு அதே தான் மூணு நிமிஷம் நாலு நிமிஷத்துக்கு அப்படியே நின்றுக்கிட்டே இருந்துச்சு. நானும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன். அப்புறமேட்டு தான் எனக்கு உள்ளே வந்துச்சு என்ன ப்ராப்ளம் தெரியல. இது ஓப்பன் ஆகுமா இல்லையாங்கிறது வந்து எதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட கேட்டேன்னா அது வந்து ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஒரு சின்ன பக் இருந்துச்சு, எதிரடா அப்படி பக் இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா எனக்கு 100% இல்லை, நூற்றுக்கு ஒரு 70% எனக்கு என்னை பொறுத்தவரைக்கும் அது கன்ஃபார்மாக தெரியுதுன்னு ஒரு லோடோ கேம் மாதிரி இருந்துச்சு. பண்ணல அதில் வந்து சரியான பக் இருந்துச்சு. அதுக்காக கூட அது கொஞ்சம் நேரம் கூட இருக்கலாம். இல்லாத இன்றைக்கி ட்ரை பண்ணி பாருங்கள், லேட்டாக காலையில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நைட்டு கூட பழைய ரேங்க் பண்ணுறதுக்காக இருக்குங்க. என்னென்னு பார்க்கலாம் எப்போ ஓப்பன் ஆகுன்றது. அந்த ஒரு காரணத்துக்காக கூட இதை மாதிரி பண்ணியிருக்கலாம் என்னென்னு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸு, இவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தாச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வேமா ஷேர் பண்ணிடுங்க. எதுக்காக நான் தெரிஞ்சுக்கிறோம் இல்லைன்னா பேண்டு பண்ணிட்டாங்களா என் மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டாடா பை.